வணக்கம் நண்பர்களே, நாம் இப்போ பார்க்குற பதிவு என்னென்னு பார்த்திங்கன்னா, சேலத்தில் நடக்கிற பூனை கண்காட்சிக்கு தான் வந்திருக்கோம். பூனைகள் கண்காட்சி. இங்கே பார்த்திங்கன்னா விதவிதமாக கலர் கலராக ரகரகமாக பூனைகள் வந்திருக்கு. அதை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, வாங்க நண்பர்களே, பதிவுக்கு போயிடலாம். என்னென்ன ரகங்களில் பூனைகள் இருக்குன்னு, அது போக பூனைகள் பற்றிய ஷோ நடக்கிறது வந்து அதுவும் ஒரு பதிவாக எடுத்திருக்கோம். அது வந்து விரைவில் நமது சேனலில் வெளிவரும். வாங்க பதிவுக்கு போவோம். அக்கா வணக்கம். நீங்கள் வந்து இப்போ கொண்டாந்துருக்கீங்க இந்த ப்ரீடு, இது வந்து எத்தனை நாளான குட்டிங்க? இது 5 மாச குட்டி. 5 மாச குட்டி. எப்படிங்க, வீட்லேயே வளர்த்துறதா? வீட்லேயே வளர்த்துறது. சரி சரி. இதுக்கு ஃபீடெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க? சரி சரி. இது மேலே ஃபீமேலுங்களா? மேல் கேட். சரி சரி. இது பிரைஸ் என்ன பிரைஸ் வருதுங்க? 8K, அதாவது 8000. சரி 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 சரி. இந்த பூனை கண்காட்சி பத்தி உங்க கருத்துகள் சொல்ல முடியுங்களா? சேலத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பூனை கண்காட்சி நடக்குதுன்னு கேள்விப்பட்டோம். அதனால கல்வெட்டு வந்தோம். நிறைய இந்த மாதிரி புது ப்ரீட்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அப்புறம் மீட்டிங்ஸ் கொடுக்கலாம், எங்க போலாம் வந்தா அதை தெரிஞ்சுக்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. நம்ம சேலத்துலயும் நிறைய பேர் இப்படி வச்சிருக்காங்க, வளர்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். சரி ஓகேங்கக்கா, ரொம்ப நன்றி. சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். இப்போ நீங்கள் என்ன ப்ரீடு கொண்டாந்துருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா பொசிஷன் வந்து கிடைக்கும். இது 4 மந்த்து ஃபீமேலு. ஃபீமேல் 4 மந்த் பேபி. 4 மந்த் பேபி. இதுதான் ஃபர்ஸ்ட் ஷோ. சரிங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா சேலத்தில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இதை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சரி சரி. இது வந்து நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் மெயினாக. தேவைப்படுறவங்க என்ன மாதிரி என்னென்ன மாதிரி நோய்கள் வரும்? தண்ணி வந்துகிட்டே இருக்கும். தண்ணி அதாவது அழுகிற மாதிரி ஆயிடும். அது ரொம்ப லட்டு அது போக குட்டிமா படுத்துட்டாரு. இங்க பாருங்க. இந்த மூணு பூனைகளுமே பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில இருந்து கொண்டாந்துருக்காங்க. அண்ணா வணக்கம். சொல்லுங்கண்ணா. இப்ப புதுக்கோட்டையில இருந்து இங்க சேலம் கொண்டாந்துருக்கீங்க. ஆமா. இந்த பூனைக்குட்டிக்கு வந்து என்ன பிரீட்ல சேருங்க?
இது வந்து பர்சியன்ல டால் ஃபேஸ் டால் டால் ஃபேஸ் டால் ஃபேஸ் சரி சரி இது வந்து எத்தனை மாசமான குட்டிங்க இது 4 வருஷம் 4 வருஷம் ஆயிருச்சு இது மேல ஃபெமில நான் மேல் மேல் தான் ஏனா புள்ள முடியா இருக்கு தெரியல அதனால தான் கேட்டேன் இது மேல் மேல் இது வந்து என்ன காஸ்ட்க்கு வாங்குறீங்க இது நான் ஸ்டார்டிங்ல வாங்குனப்ப 12 க்கு வாங்குனது 12000 இதோட கிட்டன் வந்து 78 அந்த ரேஞ்ச்ல போயிடுச்சு 78 ல போயிட்டு இருக்கு சரி இந்த ப்ரீட் அது போக அப்ளை ரெண்டு ப்ரீட் பார்த்தோம் அது அந்த மாதிரி ப்ரீட் வேணும் உங்ககிட்ட பப்பீஸ் கிடைக்குமா அதாவது குட்டிகள் கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் என்னோட நம்பர் இருக்கு கால் பண்ணீங்கனாக்க நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் சரி ஓகே அப்படியே அந்த குட்டிகளை பாத்துறலாமா ஆ சரி அது என்ன ப்ரீட்ல சேருங்க இது பர்ஷியன்ல எக்ஸ்ட்ரீம் பர்ஷியன்லயே எக்ஸ்ட்ரீம் பஞ்ச் எக்ஸ்ட்ரீம் இது ரொம்ப வெக்கப்படுறாங்க போல டிராவலிங் வந்தது இல்லையா டயர்டா இருக்கா இங்க வர சம்பி இது ஃபீமேலுங்களா மேலா இது மேல் மேல் கால் ஊக்கமுள்ள பாக்குற ஜபடுத்து இருக்கு நல்லா புசு 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 இவங்க என்ன ரேட்ல வருவாங்க குட்டி இது ஸ்டார்டிங் 40 40 சரி சரிங்க ஸ்டார்டிங் பப்பீஸ் ஆமா கிட்டனே 40 ரூபாய் இதோட ரேட் அதுனா அது பர்சியல்ல டால் பேஸ் நீங்க முதல்ல பாத்தீங்களா அதோட புள்ள அதோட புள்ள இப்போ இது ஃபீமேல் ஏ ஃபீமேல் அல்ல செம டயர்ல தூங்குவாங்களா இருக்கு சொல்லிருக்கீங்க 608 705 745 இந்த மூணு ப்ரீட் உங்ககிட்ட கிடைக்கும் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி சரி ஓகே நான் நம்ம இப்ப பாத்துட்டு இருக்க பாத்தீங்கன்னா சேலம் கண்காட்சி இருக்கிற இது எல்லாமே ஈரோடு ஏரியாவில் வந்து கொண்டாந்து இருக்காங்க எல்லாமே எல்லாமே வந்து அண்ணா ஒருத்தர் கொண்டாந்து இருக்காரு இவர் பாருங்க தூங்குறாரோ முடிச்சுக்கிறாரான்னு தெரியல அந்த அளவுக்கு இருக்காரு ஓகே இவங்கள பத்தி டீட்டெயில் இங்க இருக்கிறது பிளஸ் இங்க இருக்கிறது ஒவ்வொரு வீடு என்னென்ன வீடு யாரு அண்ணன் தான் கொண்டாந்துருக்காரு அண்ணன் கிட்டே டீடைல் கேட்டுருவோம் நாலு மாசம் ஆன குட்டி சரி சரி பயந்துக்கிறாங்க இவங்க என்ன ப்ரீடுனா வரும் வந்து ட்ரெடிஷ்னல் லாங்கா இருக்குன்னா பைக்ல பிளாக் அண்ட் ஒயிட் கலர் கலர் வந்து பை கலர் பிளாக் அண்ட் ஒயிட் என்ன ப்ரீடுனா ட்ரெடிஷ்னல் லாங்கர் சொல்லக்கூடாது ட்ரெடிஷ்னல் லாங்கர் எத்தனை மாசமான குட்டிங்க 4 மாசத்து கிட்டன்னு ஃபீமேல் 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 இது என்ன ரேட்னா வரும் இவங்கள வந்து குட்டி கிடைக்குங்களா வாங்கிக்கலாம் சரி ஓகே அப்படியே அடுத்து இந்த கலர்ல ஃபீமேல் மட்டும் தான் வரும் சரி சரி இவங்க வந்து எத்தனை நாள் ஆனக்கிட்டீங்க இவங்களுக்கு வந்து 1.5 இயர்ஸ் ஆகுதுண்ணா ப்ரீட் இறக்கிருக்கீங்க ஆமா ஒரு ரிட்டர்மெண்ட் பண்ணிட்டேன்ண்ணா இப்பதான் 2 மந்த்ஸ் முன்னாடி ரிட்டர்மெண்ட் ஆச்சு சரி சரி அதனால கொஞ்சம் வீக்கா ஈரோட்ல இருந்து சேலம் வந்திருக்காங்க ஒரு 60-70 கிலோமீட்டருக்கு மேல வரீங்க
இவங்க வந்து இந்த பிரீட்ல வேணா என்ன காஸ்ட் வருங்க? அவரே 40,000. எத்தனை நாளான கிட்டன் கிடைக்குங்க? நான் கொடுக்கறது வந்து ஒரு 60 days மேல நான் கொடுக்குறேன். ஏன்னா நான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு மதர் ஃபீடிங் பண்ண வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் கொடுக்குறது. அப்பதான் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இருக்கும். அதே மாதிரி நான் வேக்சின் பண்ணாம இப்படி கொடுக்க மாட்டேன். ஏன்னா பூனைக்கு வந்து காய்ச்சல் வரும், வந்துச்சுன்னா அந்த செலைன் வைரஸ் ஒன்று வரும், அது அவங்களால தாக்கு பிடிக்க முடியாது. நாய் அளவுக்கு எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால தாய்ப்பால் நல்லா கொடுக்கணும், வேக்சின் பண்ணிடலாம். ஹிமாலயன் அப்புறம் அது வந்து டார்க் கிரவுண்ட்ல இருக்கும். அது ரிலாக் பாயிண்ட். சரி, சாக்லேட் பாயிண்ட்ல மூஞ்சியும் இன்னும் கொஞ்சம் கருப்பா இருக்கும். சரி, ஃப்ளேம் பாயிண்ட்ல இந்த கலர்லாம் கொஞ்சம் கிரே கலர்ல இதுலயே. சரி சரி, இதுவும் அதே மாதிரி தான். 15,000-20,000. ஏன்னா இது நல்ல ப்ரீடு, இது நல்லா இருக்கும், நல்ல ஆக்டிவா இருக்கும். சரி, இது எவ்வளோ நாள் ஆன இவனுக்கு? 1.5 வருஷம். இன்னொரு மேலோட விட முடியாது. இந்த 1.5 வயசு சரி ஓகே, நான் அப்படியே அடுத்து பார்த்தறலாம். லாங் ஹேர் கண்ணி இப்படி கோர கூடாதுடா. கஸ்டமர்ஸ் எல்லாம் நீங்க எங்களுக்கு வந்து ரெட் அண்ட் ஒயிட் வைட் கலர் சொல்லுவாங்க. ரெட் அண்ட் ஒயிட் நிறைய பேர் பிரவுன் ஒயிட் எல்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் டேர்ம்ஸ் கிடையாது. இது ரெட் அண்ட் ஒயிட் சொல்லுவாங்க. வைட் கலர் மேல 8 மந்த்ஸ் தான் நான் 8 மந்த்ஸ் ஆன மேல். சரி சரி, இது என்ன பிரைஸ் இருக்கு?7 months. நார்மல் பிரவுன் ஐ எல்லோ கலர் தான். கிரீனா இருந்துச்சுன்னா ரஷ்யன் ப்ளூ. இந்த கலரை பார்த்தோம்னா ரஷ்யன் ப்ளூ சொல்லுவாங்க. கண்ணு அந்த பச்சை கலர்ல இருந்தா தான் அது ரஷ்யன் ப்ளூ. இவன் 7 months மேல. 7 months மேல் என்ன பிரைஸ் வருவாங்க இந்த பீல்ல வாங்கினா? கலரை பொறுத்து எனக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் ஆசைப்படுறவங்க கேட்கறது. அந்த மாதிரி நான் சேல்ஸ்னு யாரும் பண்றதே கிடையாது. பிரியமா இருக்கு அப்படின்னா அதனால எவ்வளவு முடியும் அது கொடுக்கறது, அவ்வளவுதான். அதை வாங்கி நான் வந்து பெருசா பண்ண முடியல. அதுக்குதான் சரி வந்து பையா சரி
ரொம்ப கோவக்கார விட்டு இறங்கி ரெண்டரை வயசு ஆயிடுச்சு. அதனால இந்த மாதிரி வெளியெல்லாம் கூப்பிட்டு வர மாட்டோம், ஒரு சரி ஓகே. நான் இதுவரைக்கும் ஒரு 6 பூனைக்குட்டிகள் பார்த்தோம். இந்த ப்ரீட் வேணும் உங்களை காண்டாக்ட் பண்ணா வாங்கிக்கலாமா? அதெல்லாம் அதர் ஃபீடிங் ஆகி தான் கொடுக்கும். 2 மந்த்ஸ் கண்டிப்பாக மினிமம் 2 மந்த்ஸ் 55 days அது மினிமம் இருக்கும். ஏன்னா அப்போ தான் வந்து குட்டிக்கு கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் இருக்கும். இப்போ நான் பார்த்துக்கிற மாதிரி ஒரு தடவை பார்த்துக்கிறேன்னு தெரியாது. குட்டி காய்ச்சல் வரும், கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் குளிச்சு விடுறது, நல்லா கொஞ்சம் வார்மாக வச்சுக்கணும் அவங்கள. ஃபுட்டு நல்லா ஜீரோ ஃபுட்டு கொடுக்கணும், நல்ல வெட் ஃபுட்டு கொடுக்கணும், பெஸ்ட்டு ஃபுட்டாக கொடுக்கணும், சீப்பாக இருக்கிற ஃபுட்ஸ் கொடுக்கக்கூடாது. அந்த மாதிரி நாம் பண்ணுற மாதிரி மற்றவங்க பண்ண முடியாது. ஆனால் நம்மளால் முடிஞ்சது வேக்சின் பண்ணிட்டா முடிஞ்ச அளவுக்கு ஃபீவர் வந்தோன்னா அதுங்க தாங்கிக்குங்க. இவெல்லாம் வந்து எனக்கு 6 மந்த்ஸில் வந்து இவன் படுத்துட்டாங்க சுழிச்சு விட்டு காய்ச்சல் வந்து காது கிளீன் பண்ணுறப்ப ரத்தம் வந்து படுத்துட்டான். திருப்பூரில் ராயல் ஹாஸ்பிட்டலில் தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்படிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து இப்போ ஒன்றும் இப்போ ஜட்ஜஸே என்கிட்ட வந்து என்கிட்ட அவர் கேட்டது அதே தான் கேட்டார், எந்த கடையில் அடிச்சுவாங்கன்னு தான் கேட்டார். சரி ஓகேண்ணா. இந்த மாதிரி ப்ரீட் எல்லாம் என்ன உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிருக்கு? உங்க கான்டாக்ட் நம்பருக்கு இது என்னோட பேர் செந்தில். ஃபிட்லவர்ஸ் எல்லாமே கான்டாக்ட் பண்ணுவீங்களா? தாராளமா கால் பண்றோம். நாங்க புரேரா கிளப்லயே இருக்கோம். நாங்க புரேரா கேட்பேன் சீசன் கிளப்ல இருக்கோம். சிசிஐல இருக்கோம், சிசிசில இருக்கிறோம். நான் மட்டும் இல்ல, நிறைய பேர் வச்சிருக்காங்க கேட்ச். யார வேணாலும் கான்டாக்ட் பண்ணலாம், என்ன கேட் வேணுமோ எடுத்துக்கலாம். சரி, அப்படியே உங்க பேர் போன் நம்பர் சொல்லுங்க. என்னோட பேர் செந்தில்னா ஈரோடு. ஃபோன் நம்பர் வந்து 9842184828. சரி ஓகே. நீங்க இதுல முன்னாடி வந்து பார்த்தா கேட்சர் போயிருக்கீங்களா? அப்படின்னா அது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? இல்ல, டாக்ஸ் தான் பண்றேன் நானு. நான் இதுக்கு முன்னாடி இந்தியால இப்பதான் இந்த லாக்டவுன்ல 3 இயர்ஸா இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி ஆம்ஸ்டர்டாம் யூகேல எல்லாம் இருந்தேன். நானு அங்க போயிருக்கேன். பட் இந்த மாதிரி அங்கே ஷோ இருக்காது, அங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அங்கே 3 நாள் நடக்கும் ஷோ. அங்கே 3 நாள் இருக்கும், நிறையா ரவுண்ட்ஸ் இருக்கும். அப்போ அங்கே இங்கே 150 பூனை வந்துருக்குன்னா அங்கே ஒரு 1000 பூனை கொண்டுருவாங்க. ஏன்னா அங்கே கேட்ச்க்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. யூகேல, யூஎஸ்ல, ஓவர்சீஸ் எல்லாமே அப்படி தான். இங்கே இந்தியாவில் வந்து இது எனக்கு தேர்ட் கேட்ச். சரி ஓகே. இது இந்த கேட்ச் எப்படி இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்சு? நல்லா இருக்கு. இவர் ரொம்ப இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காரு. சார் முகமது ரபானின் சொல்லிட்டு அவர் தான் எச்ஏஎஃப் உடைய பிரசிடென்ட். ரொம்ப மெனக்கெட்டு இருக்காங்க, நிறைய எஃபர்ட் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஒரு கேட்ச் வந்து சிம்பிளாலாம் நடத்த முடியாது. இட்ஸ் நாட் அ வெரி ஈஸி டாஸ்க் டு ரன் இட். இத்தனை கேஜஸ் வச்சு லிட்டர் ட்ரைஸ் கொடுத்து லிட்டர் சாண்ட் கொடுத்து வர ஆடியன்ஸ்க்கு பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு விசிட்டர்ஸ்லாம் வந்து ஃபுட்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுத்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு. சரி ஓகே, ரொம்ப நன்றி. இப்போ பார்த்துருக்கிற வந்து பெங்கால் கேட் வந்து நம்ம திருப்பூர்லேருந்து ஒரு நண்பர் கொண்டு வந்திருக்காரு. இது மட்டும் இல்லை, ஒரு 5 டிஃபரெண்ட் ப்ரீட் ஆஃப் கேட்ஸ் கொண்டு வந்திருக்காரு. அதை நம்ம பார்க்க போகிறோம். இது ப்ளஸ் இங்கே இருக்கிற இந்த கேட், இது என்னமோ படுத்துட்டு இருக்கிற ரொம்ப ஸ்டைலாக டிஃப்ரெண்ட்டாக படுத்துட்டு இருக்கிறாங்க. அது போக அங்கே இருக்கிற ஒரு இங்கே 2 பேர் இருக்காங்க. அப்படியே எங்கே வந்தோம்னா இங்கே Cat Club of India, Paribu Pereira Cat Show, Patina Ramadha Sarva, National Judges, Mr. Sudhakar from Bangalore, and our international judge, Ms. Annie Kanalin from Coimbatore, to please come up to the stage and start with you. Now, here we are, we are not mailing. Mailing, yes. Mailing, yes. Extreme punch. Please give them a mail. The age is about 2 years. 2 years. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தீங்கன்னா முடிஞ்சா நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்க காத்திருக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான்.
உங்கள் கிருஷ்ணா. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. வணக்கம்.